மாணவர் செல்வங்களே, நாம கடந்த பதிவுல பிற்கால கரப்பா பண்பாடு, செம்புக்கால பண்பாடு, ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாட்ட பண்பாடு இதெல்லாம் வந்து நாம பார்த்தோம். இனி வேத நூல்களிலிருந்து பெறப்பட்ட சாம்பல்கள் குறித்துதான் நாம பார்க்க போறோம். இந்த வேதங்கள் வேதங்கள் என்பது என்ன? மக்களின் இனக்குழு மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பற்றி பேசுகின்றன. வேதங்களில் காணப்படக்கூடிய குறிப்புகளின் காரணமாக தொடக்க கால இந்திய வரலாற்றில் ஆரியர்களும் ஆரியர்கள் குறித்து எழக்கூடிய விவாதங்கள் வந்து முக்கியத்துவம் கொண்டவையாக மாறியிருக்கு. அப்ப ஆரியர்கள் என்றால் யார்? ஐரோப்பியர்கள் இந்தியாவில் காலனி ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாங்க. இந்த காலனி ஆதிக்கத்தால் நம்ம எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்தோம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நன்மை என்னன்னா, இந்திய வரலாற்றை எழுதக்கூடிய முயற்சியுமே அந்த ஐரோப்பியர்கள் நமக்கு மேற்கொண்டாங்க. அந்த காலகட்டத்துல ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்கள்லாம் ஐரோப்பிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ இருந்தன. இங்கிலாந்து, பிரெஞ்சு, காலந்து, டென்மார்க் போன்ற போர்ச்சுகல் உட்பட பல நாடுகளோட பிடியில்தான் இந்த நாடுகள்லாம் இருந்தது. அப்ப இந்த காலகட்டத்துல மக்களை வகைப்படுத்துவதற்கும் திருத்து அறிவதற்காக இனம் என்ற ஒரு கோட்பாடு பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஆரிய கருத்தியல் என்ன சொல்லுதுன்னா, நீல நிற கண்களை உடைய வெள்ளை இன மக்களோடு இணைக்கப்படுறாங்க இவங்க ஆரியர்கள். இவங்க பின்னர் ஐரோப்பியரோடு தொடர்புபடுத்தப்பட்டு இந்த தொடர்புபடுத்தப்பட்ட இந்த வரலாறு நமக்கு எழுதப்பட்டது. இந்த ஆரிய கோட்பாட்டை நாஜிக்கள் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, இரண்டாவது போர்ல மாபெரும் இன அழிப்புக்கு கொண்டு போய் சேர்ந்துச்சு. ஆரியர் என்ற சொல் வந்து இனத்தை குறிக்கவில்லை, அது வந்து இந்தோ ஆரிய மொழிகளை பூர்வீகமாக பேசுபவர்களையே குறிக்கிறது எனவும் அண்மைக்கால ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. இந்த ரிக்வேதம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்டிருந்தாலுமே அதுல முண்டா அல்லது சொல்லக்கூடிய கிழக்கு இந்தியாவின் கிழக்கு மாகாணங்களாகிய பீகார், வங்காளம் போன்ற மொழிகளில் பேசக்கூடிய அந்த முண்டா என்ற மொழியும், தென்னிந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட துளு உள்ளிட்ட திராவிட மொழிகளைச் சேர்ந்த 300 சொற்கள் அந்த ரிக்வேதத்துல அடையாளம் காணப்படுது. இது வந்து முந்தைய கால மக்களுடனான பண்பாட்டு கலப்புகளை நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இது மூலமாக ஆரியர்கள் வந்து நினைஞ்சிருக்காங்கன்னா, பழக்கப்பட்ட குதிரைகள் கூட்டிய தேர்களத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவற்றின் சக்கரங்கள் வந்து இந்த காலத்து டூ வீலர்ல இருக்கக்கூடிய அலாயினை போல ஆடக்கால்களை கொண்டிருந்துச்சு. ஆரியர்கள் அந்த மாதிரி வில்லையும் அம்பையும் பயன்படுத்தியிருக்காங்க. வேளாண்மை கால்நடை நீட்டல் ஆகிய தொழில் வச்சிருக்காங்க. இறந்தவர்களை புதைக்கவும் எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்ப உடம்பு என்ன இருக்காங்க, ஒரு கொஞ்சம் மேம்பட்ட மனிதர்களாகவே வாழ்ந்திருக்காங்க. இந்தோ ஆரிய மொழிகளை பேசிய இவர்களிடையே சோமவானம் அந்தக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு. நெருப்பை புனிதமாக நினைத்து வழிபடுவதும் பரவலாக இருந்திருக்கு. நெருப்பண்டிக்கு நாம் நினைச்சோம், உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனாலும் வீட்டுல இருந்தாலும் கடவுளை வழிபடுவதற்கு முன்பாக விளக்கேற்று வழக்கமும் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கு. அது மாதிரி கோபம் வளர்க்கக்கூடிய வழக்கமும் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து இந்த ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து இந்தியாவுக்கு வந்தனர் என்பது பல அறிவிப்புகளுடைய கருத்தாகும். பல்வேறு காலகட்டங்கள்ல ஆரியர்கள் இணைந்திருக்காங்க. அலையர்களாக இந்தியாவுக்கு வந்தனர் என்றும் நம்பப்படுது. காரணம் என்னன்னா, இந்தியாவில் இருந்த ஓரளவு வளமான அந்த பகுதிகள் அவர்களை ஈர்த்திருக்கலாம். மத்திய ஆசிய பகுதி ஓரளவு வறண்ட பகுதி. அப்ப ஆரியர்களின் பண்பாட்டு கூறுகள் படையுள்ள கிழக்கு ஐரோப்பிய மத்திய ஆசிய பகுதிகள் புரியல் ரீதியாக இந்தியா, மேற்காசியா மற்றும் ஐரோப்பிய பகுதிகளோடு இணைக்கப்பட்டிருக்கு. இதை நாம மேற்கு உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். அதாவது கிழக்கு ஐரோப்பியா, மத்திய ஆசியா, கருங்கடலுக்கு வடக்கே உள்ள பகுதிகளே அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆரியர்களோட தாயகமாகும். அடுத்தது இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பற்றிய குறிப்புகள் இன்றைய நவீன ஈராக் பகுதியில் கண்டறியப்பட்ட புதாண்டுக்கு முந்தைய 2200 ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டுல காணப்படுது. இது எனக்கு சொல்கிறது இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பற்றிய குறிப்புகளை சொல்லுது.
வேதகால கடவுள்களின் பெயர்களை போலுள்ள பெயர்களை குறிப்பிடக்கூடிய அனுபவியா அப்படின்ட்டு எப்ப கிடைச்சது எப்ப காலகட்டம்னா புதாண்டுக்கு வந்து 1900 1700 குறிப்பிட்ட காலம். அடுத்து ஈராக்கை சேர்ந்த காப்பை கல்வெட்டு புதாண்டுக்கு முன்பு 1600 எழுதப்பட்டது. அது மாதிரி சிரியாவின் பிட்டானி கல்வெட்டுகள் போவச் செல்வெட்டுகள் புதாண்டுக்கு முன்பாக 1400 இவையெல்லாம் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் பொது இயல்புகளை கண்டுள்ளது. அவ்வாறான கல்வெட்டுகள் இந்தியாவில் கிடைக்கவில்லை என்பதால் ஆரியர்கள் இந்தியாவில் வந்து குடியேறியவர்கள் என்பது நமக்கு வலுவாக சொல்லலாம். இவங்க எல்லாம் அந்த மத்திய அரசியல் வந்தவங்க உறுதியாகிறது. அடுத்தது வந்து இந்த ரிக்கருக்கு அஸ்வாய்ந்த சொல், அதுபோல வேறுபல சொற்கள் பல இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் பொதுவான வேற்சொற்களை ரிக்வேதத்துல அஸ்வா என்று சொல்வது குதிரை, தமிழர் குதிரை. இந்த சொல்வது சுமார் 15 முறை இடம்பெற்றுள்ளதாம். அதே போல ரிஷபா காளை என்று சொல்லக்கூடிய சொல்லும் 170 முறை இடம்பெற்றுள்ளது. உதாரணத்துக்கு 12 ராசி 27 நட்சத்திரம், அதுல 2வது ராசியா ரிஷபம், அது மாதிரி அஸ்வன் என்பது நட்சத்திரத்தை குறிக்க முடியுது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்லாத நம்ம பயன்படுத்தலாம். வெப்பமண்டல விலங்குகளான புலி காண்டாமிருகம் ஆகியன என்ன செய்யல ரிக்வேதத்துல காணப்படல. காரணம் என்னன்னா இந்த வடமேற்கு பகுதி வந்து எப்பவுமே என்னது ஓரளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பகுதி, அதனால இந்த மிருகங்கள்லாம் அந்த பகுதியில இல்லை. அது மாதிரி ரிக்வேதத்துல நகர்ப்புற வாழ்க்கை முறை குறித்த எந்த தடையமும் இல்லை. ஆனால் கரப்புற நாகரிகத்துல என்ன இருந்தது, நகர்ப்புற நாகரிகம் இருந்தது. பல நகரங்கள் நமக்கு கண்டுபிடிக்க கொண்டது கிடையாது. நாம எங்க இருக்கோம், அரபு நாடுகள் இருந்த இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பண்டைய கால குடிபெயர்களை கண்டறிய தற்போது மரபணு அறிவியலும் பயன்படுத்தப்படுது. அது என்ன மரபணு அறிவியல், அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட், அதாவது குரோமோசோம் டெஸ்ட். அடுத்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க, M17 எனப்படக்கூடிய மரபணு இந்தோ ஐரோப்பிய மொழியை பேசுவதுடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இது வந்து M17 என்ற மரபணு, அந்த மரபணுவை வகைப்படுத்தி அது ஆரியர்களிடம் இருப்பதாக கட்டளை கொண்டுள்ளது. அப்படின்னா என்ன, மத்திய ஆசிய பகுதி ஐரோப்பாவில் உள்ள கிழக்கு பகுதி இங்கெல்லாம் இந்த மரபணு ஒத்து போகுது. அடுத்தது வந்து ரிக்வேத கால பண்பாடு, ரிக்வேத சம்பிரதாயின பழமையான நூல். பல அறிஞர்கள் தொடக்க வேதகால பண்பாடு வந்து புதாண்டுக்கு முன்பாக 1500 புதாண்டுக்கு முன்பாக 1000 குறைப்பட்ட காலத்தை சேர்ந்ததென கணக்கிடுகின்றனர். நான் படிக்கிற காலத்துல இப்படி புதாண்டுக்கு முன்பு 2 வரிசையில் சொல்லப்படுத்தால் நான் தடுமாறிட்டேன். எப்பொழுதுமே புதாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தை 2 வரிசையிலும் புதாண்டுக்கு பின்பு நாம் என்ன செய்வோம் 7 வரிசையிலையும் வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து புவியியல், இந்திய துணைக்கண்டத்துல தொடக்க வேதகால ஆரியர்கள் கிழக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லா பகுதியுமே இந்திய பகுதியாகவே கருதப்பட்டது. அடுத்தது வந்து தாசர்களும் தசைகளும், ரிக்வேதம் வந்து இந்தியாவில் ஆரியர்கள் எதிர்கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை பற்றியும் பேசுகிறது. இந்த ரிக்வேதவர் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது தாசர்கள் தசைவுகள் என்று ஆரியர்களால் அழைக்கப்பட்ட மக்களோடு மோதியிருக்காங்க, சண்டையிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மண்ணோட மக்களிடமிருந்து ஆரியர்கள் தங்களை மிக தெளிவாக வேறுபடுத்தி கொண்டுட்டாங்க. காரணம் இந்த மண்ணோட மக்கள் வந்து என்ன கலர்ல இருந்தாங்கன்னா கருப்பு நிறம் கொண்டவர்களாக இருந்தாங்க, அவங்க வெளுப்பாக இருந்தாங்க. அதனால வந்து வழியில் சொன்ன மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை குறிப்பிடுவது. அடுத்தது வேறு பல குழுக்களை பற்றிய குறிப்புகளும் ரிக்வேதத்தில் உள்ளன. சிம்யோ கிக்கடா எனப்பட்டவரும் தசைகளுடன் சேர்க்கப்பட்ட ஒரு இனமாக இருந்திருக்காங்க, குழுக்களாக இருந்திருக்காங்க. அடுத்தது புலிதாரா என்பவரின் மகனான சம்பரா என்பவர் 90 கோட்டைகள் அல்லது குடியிருப்புகளின் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற தலைவரான வசின் பெரும் படைக்கு தலைவராக இருந்துள்ளார். அடுத்த சம்பரா என்னும் தலைவன் பரதத்துவத்தைச் சேர்ந்த திவோதசா என்பவரால் போர்
தோற்கடிக்கப்பட்டதாக ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. அடுத்தது அரசு முறை. அரசு முறை அரசியல் முதல் அரசு முறை என்னும் கோட்பாடு ரிக்வேத மரத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த சொல்லே கிடையாது. ரிக்வேதத்தை மக்களின் வாழ்விடங்கள் நிலப்பொருள்களும் ஜனா விஷ் கணா கிராம குலா என குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆரியர்கள் வந்து ஆரியர்கள் அல்லாதவர்களோட மட்டும் போதுகிறார், அவங்க தங்களுக்குள்ளே எழுதிக்கிட்டாங்க போதிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா பரஸ்பரம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒருவருக்கு ஒருவர் ஈகோ தான், நான் பெருசா நீ பெருசான்னு அந்த பக்கம் அது நடந்தது. தங்களுக்கு ஆர்வம் எழுதியிருக்காங்க, தெய்வங்களோட அருளாசி அருளாசியையும் அவங்க வேண்டியிருக்காங்க. அதற்கு இணைந்திருக்காங்கன்னா அந்த வழி அந்த ஆசியை பெறுவதற்காக ஒண்ணு வழிபாடு செஞ்சிருக்காங்க, சடங்குகளை செஞ்சிருக்காங்க, பலியிடுதல் வழக்கம் அவங்க இருந்திருக்கு, தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தெய்வங்களோட ஆதரவை பெற்றுத்தரும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக நம்பியிருக்காங்க. இந்திரன் வந்து புரந்தரா என்று அழைக்கப்படுறார். புரந்தரா என்பதன் பொருள் குடியிருப்புகளை அளிப்பவன் என்பதாகும். அடுத்து வந்து பரத திரிசு ஆகியன அரசாட்சி செய்த ஆரிய குலங்களாகும். வசிஷ்ட முனி வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. பரதவத்தின் பெயரை ஒட்டிய இந்திய பகுதிகளுக்கு பாரதவர்ஷா என்னும் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. பரதவலமானது 10 தலைவர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. அவர்களும் ஐவர் ஆரியர்கள், மற்றொரு ஐவர் வந்து ஆரியர் அல்லாதவர். இவர்களுடைய நடைபெற்ற போர் வந்து 10 அரசர்களின் போர் என அறியப்படுகிறது. இது எங்க நடைபெற்றதுன்னா இன்றைய ராவி ஆறு என்று சொல்லக்கூடிய சிந்து நதியின் துணை நதியாகிய அந்த ராவி ஆற்றின் கரையில. அது அன்றைக்கு எப்படி அழைக்கப்படும்னா புருசினி ஆறு என்று அழைக்கப்படுது. அங்கதான் இந்த போர் நடைபெற்றது. இப்போரில் சுதா என்பவன் பெற்ற வெற்றி பரதவரத்தோட மேலாதிக்கத்திற்கு வழிவகுத்து எல்லாத்தையும் தோற்கடித்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது தோற்கடிக்கப்பட்ட குழுக்களில் புருவும் ஒன்று. அப்ப புருவம் மற்றும் பரதவரத்தோட இணைஞ்சிருக்காங்க, ஒன்றிணைந்து அதாவது சம்பந்த வழியில் பண்ணியிருக்கலாம். இவங்க இணைஞ்சிருக்காங்க, குருகுலத்தை தோற்றிருக்காங்க. பின்னாடி குருகுலத்தோடு இணைஞ்சிருக்காங்க, பாஞ்சாலோடு இணைந்து மேலை கற்பித்த மொழியில் தங்கள் ஆட்சியை நிறுவியிருக்காங்க. அடுத்தது சமூக பிரிவுகள். வேதவர ஆரிய மக்கள் வந்து தங்களை மேம்படுத்தி மற்றவர்களிடம் வந்து இணைஞ்சிருக்காங்க, மற்ற மக்களிடம் வந்து தங்களை மேம்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க என்ன பயன்படுத்திருக்காங்க, நிறத்தையும் வகையையும் சுட்டி காட்டுவதற்காக ஆரியர்கள் வர்ணம் என்ற சொல்லை பயன்படுத்திருக்காங்க. வர்ணம் என்றாலே கலர் தான். அப்ப ரிக்வேதம் ஆரிய வர்ண தசவர்ண என்று குறிப்பிடுகின்றது. தாசர்களும் தசையுக்களும் அடிமைகளாக கருதப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்காங்க. பிற்காலத்தில் தான் இவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க, சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. சமூகத்தில் போர் புரியவர்கள், மதகுருமார்கள், சாதாரண மக்கள் என்ற பிரிவுகள்லாம் தோன்றியிருக்கு. ரிக்வேத காலத்தின் கடைசி பகுதியில் சூத்திர என்போர் தனி வகைப்பட்ட ஒரு பிரிவாக மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்துல அடிமை முறை இருந்தது. இந்த அடிமைகளை மதகுருமார்களுக்கும் மதகுருமார்களுக்கும் பரிசாக வழங்கக்கூடிய வழக்கமும் இருந்தது. ஆனா கூலி தொழிலாளர்களை பற்றிய குறிப்பிடே இந்த ரிக்வேதத்துல குறிப்பிடல. அடிமைகள் வந்து மத குருமார்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இவங்க குதிரைகளால் எடுக்கப்பட்ட தேர்களையும் விருந்தவத்தாளர்கள் சில பொருட்களையும் சமூகத்துல சிலர் மட்டுமே பெற்றிருந்தது. சமூகத்துல அந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது வசதியானவர் வசதி இல்லாத என்ற அல்லது அதிகாரம் மற்றவன் அதிகாரம் இல்லாமல் என்பதை உணர்த்துகிறது. தொடக்க காலத்துல சமூகம் வந்து சமத்துவத்தன்மை கொண்டதாகவே இருந்திருக்கு. வேறுபாடுகள் பிற்காலத்துலதான் தோன்றியிருக்கு. ரிக்வேதத்தில் உள்ள புருஷ சுத்தம் என்னும் பகுதியில் கூறப்பட்டுள்ளவாறு பல வண்ணங்கள் தோன்றியிருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது புருஷ பலியிட்ட போது அவருடைய வாயிலிருந்து தோன்றவன் பிராமணே, ரெண்டு கைகளிலிருந்து தோன்றியவன் சத்திரியன், தொடைகளிலிருந்து பிறந்தவன் வைசியன், கால்களிலிருந்து தோன்றியவன் சூத்திரன் என்று நமக்கு அந்த வேதத்துல சொல்லப்படுது. அடுத்து வந்து தொழில் அடிப்படையில போரர் போர் புரிவோர் மதகுருமார்கள் கால்நடைகள் வேளாண்மை செய்வோர் சிகை அலங்காரம் அதாவது முடி பெற்றுவாங்க இவங்கெல்லாம் குறிப்பிடப்படுறாங்க. அடுத்தது பாணிகள் என்பவர்கள்லாம் இந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இந்த பாணிகள் என்பவர் வந்து மாடுகள் கூட்டப்பட்ட வண்டிகளில் சரக்குகளை இயக்கிக் கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் ஆவார்கள் அவங்க ஆவாங்க. அப்ப இந்த பாணி இன்றைக்கும் பாணி இருக்காங்க, பூ இருக்கிறவன் பாணி பிடிக்காரன்.
அப்போ வண்டியோட எண்ணெயை தாண்டி மாடு கொடுத்த வண்டி போல அவன் எண்ணெய்க்கு டயர் இருக்க வண்டியில எண்ணெய்க்கு நான் வண்டியை தள்ளிக்கிட்டே வந்து பூரி விற்கிறான். பானினாலே வணிகம். அப்ப என்ன அது அந்த பூரி வணிகம் விற்கிறதுனால அவன் கடைக்கு பானி பூரி கடை அப்படின்னு வச்சுட்டோம். அது மாதிரி இந்த பானிகளை பகைப்பவராகவும் பார்த்துக்கிறாங்க சொல்றது. ஏன்னா இன்றைக்கு நம்ம என்ன பானி பூரிக்காரன் பார்த்தா அந்த ஹோட்டல்காரங்களும் அவங்க வருத்தப்படுவாங்க. ஏன்னா இவன் காலில் ஓட்டு நீக்கிற மாதத்தை நாங்க நினைச்சிடும் ரசிச்சு நாங்க நினைச்சிருக்கோம் சாப்பிட்டுருக்கோம். அவங்க ஹோட்டல்ல பார்த்து பார்த்து செஞ்சு வச்சாலும் நம்ம அதை போய் சாப்பிட பயப்படுவோம். அடுத்தது இந்த இனக்குழுக்களும் குடும்பங்களும் வேத சமூகம் வந்து குலங்களோடு இணக்க இனங்காணப்பட்டிருக்கு. இன்றைக்கும் இன்னைக்கு ஏழாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் குலங்கள் அதாவது எட்டாம் குலம் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்ட பேரா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி குலங்களோடு இனங்காணப்பட்டிருக்காங்க. குலங்கள் ஒன்றிணைந்து ஜனா என்னும் சமூகமானது ஜனா என்ற சொல்லுக்கு பழங்குடி அல்லது சமூகம் என பொருள்படலாம். ரிக்வேத காலத்துல வந்து ஜனா என்னும் சொல் மட்டும் 21 முறைக்கு இடம்பெற்றிருக்கு. ஆனா ஜனபதா என்ற சொல் ஒரு முறை கூட இடம்பெறல. அடுத்தது சாதாரண மக்களை குறிப்பிடக்கூடிய விஷ் என்ற சொல் வந்து அடிக்கடி இடம்பெற்றிருக்கு. இந்த விஷ் என்பவர்கள் எங்க வாழ்ந்திருக்காங்கன்னா கிராமங்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது கிருகா என்ற சொல்லுக்கு குடும்பம் என்று பொருள்படலாம். அடுத்தது குடும்பத்திற்கு தலைமையேற்றவன் கிருகபதி ஆவான். அவன் மனைவிக்கு பேரு சபத்னி. குடும்பம் என்பது ஒருவேளை அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது சமுதாயத்தின் முக்கிய அங்க வைக்கக்கூடிய பெண்கள். பெண்களுக்கு சமுதாயத்துல ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனாலும் அத ரொம்ப பெருமையா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா ஆண் குழந்தைகளுக்கு சமூகத்தில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வழங்கப்படல. அது மாதிரி அக்கால சமூக அமைப்பு இராணுவ தன்மை கொண்டதாக இருந்ததுனால போர்வரிகளுக்கும் நிலங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் ஆண் மக்கள் தேவைப்படலாம் ஒருவேளை. அதனால என்ன செஞ்சிருக்காங்க ஆண் மக்களை பெற்றுக்கொள்வதை ரொம்ப பெருமையா நினைச்சிருக்கலாம். அது மாதிரி பெண்களுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் உதாரணமாக கிராம கூட்டங்களை அவங்க கலந்துருக்காங்க. வேலிகளில் கலந்துருக்காங்க. வடிகள் பணியில பல பேரை கணவராய்க்கொள்வதும் நடைமுறையில இருந்திருக்கு. வடிகள் படத்துல பார்த்த மாதிரி. அடுத்தது மறுமணம் எப்படி வழக்கம் இருந்திருக்கு இது ஒரு நல்ல வழக்கம்ல. அடுத்தது குழந்தை திருமணங்கள் நடைபெற்றதாக அந்த காலத்துல தெரியல. எல்லாமே 14-15 வயசு மேலதான் திருமணம் முடிக்காங்க. அடுத்து வந்து வேளாண்மை. ரிக்வேத மக்களுடைய வேளாண்மை வளர்ந்திருந்ததை தொல்லியல் சான்றுகள் நமக்கு உணர்த்துது. ஏன்னா கலப்பையும் கொழுப்பினை ரிக்வேதத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண்மை சேத்ரா என்று சொல்லியிருக்காங்க. கிருஷி என்ற சொல் உழவை குறிப்பதாக இருந்தது. லங்லா சுரா போன்ற சொற்கள் கலப்பையை குறிப்பதாக இருந்தது. சீதா என்ற சொல் கலப்பையின் கொழுப்பினை குறிப்பதாக இருந்தது. எருதுகளை கொண்டும் சக்கரங்களின் துணையோடும் கிடங்கிலிருந்து நீரை எடுத்து வேளாண்மை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. உதாரணத்துக்கு எருதுகளை கொண்டு முன்னும் பின்னுமாக சென்று என்ன செய்யும் அந்த காலத்துல நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கோம் கூனை அப்படின்னு சொல்லி ஒரு அரும்போட வடிவ பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டி தண்ணி கிணத்துல போய் தண்ணி போந்து வெளியே கொண்டு கொட்டும். அதுக்கு என்ன செய்யும் மாடு கிட்டினாலும்தான் கிணத்துக்குள்ள அந்த கூனை போவோம். மாடு முன்னால போச்சுன்னா என்ன செய்யும் கூனை அப்படியே கொஞ்சமா மேல வந்து தண்ணி வாய்க்கால போற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. இதை நான் கண்ணால நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி பல்வேறு பருவ காலங்களையும் விதைத்தல் அறுவடை செய்தல் பதர் நீக்குதல் ஆகிய அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பருவ காலம் உதாரணத்துக்கு நமக்கு சித்திரப்பட்டோம் வைகாசி பட்டம் அது மாதிரி ஆடிப்பட்டம் ஆவணிப்பட்டம் புரட்டாசி பட்டம் அது மாதிரி தைப்பட்டம் மாசிப்பட்டம் இப்படியெல்லாம் அதாவது பட்டம் தான் நட்டம் அப்படின்னு ஒரு சிறவர் இருக்கு. இந்த பட்டத்துலதான் சிறந்தது. ஒவ்வொரு பட்டத்திலையும் ஒவ்வொரு பயிர்கள் நன்றாக ஒன்று கிடக்குது. அப்ப அதெல்லாம் அந்த அறிவு அவங்களுக்கு இருந்துட்டு எந்த நேரத்துல விதைக்கணும் எந்த நேரத்துல அறுவடை செய்யணும் அதில் இருக்கக்கூடிய பதர் என்றால் அரை விளைச்சல் கொண்ட தானியங்களை நீக்கக்கூடிய அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது மாதிரி பார்வையும் போதுமே அவங்க பயிரிட்டு இருக்காங்க. அடுத்து கால்நடை வளம். கால்நடை வளர்ப்பதையும் அவங்க இணைந்திருக்காங்க. பொருளாதாரத்துக்காக மேற்கொண்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே நமக்கு வெற்றி திணையில என்ன சொல்லப்பட்டது கால்நடையே நமக்கு செல்வம் சொல்லி அந்த கால்நடை கவர்வதில் ஒரு பெரிய சாகசமாக அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க. அது மாதிரி ரிக்வேத காலத்துல வந்து போர்களை குறிக்க பயன்பட்ட சொல்லான காமஸ்தி என்ற சொல்லின் பொருள்
பசுக்களை தேடுவதாகவும் அவங்க எடுத்தவங்க முத போய் பேசலாம்னா வெற்றி திணையில அழுத்தம் சொல்லப்படும் போர்த்தில போய் மன்ன முத விஜயமா எதிர்நாட்டோட பசு கூட்டங்களைத்தான் பத்திட்டு இருந்தான். காரணம் அவன் அந்த காலத்துல பெரிய செல்வம். அது மாதிரி அந்த காலத்துல மத குருமார்களுக்கு பசுக்களையும் பெண் அடிமைகளைந்த நன்கொடையாக வளர்த்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நிலங்கள் அவங்க வழங்கவே இல்லை. நிலத்தை பொறுத்த மட்டும் தனியுடைமை என்பது இருக்கவில்லை. யாரும் பட்டா போட முடியாது, பத்திரம் போட முடியாது. இன்னைக்கு புறம்போக்கே நம்ம பட்டா கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த காலத்துல ஏற்பட்ட முக்கியமான வளர்ச்சிகள் அப்படின்ட்டு வந்து செம்பு உலோகவியல். ரிக்வேதத்தில் இடம்பெறக்கூடிய அயஸ் என்ற சொல் செம்மையும் மனிதத்தையும் குறிக்கிறது. இரும்பை பற்றிய குறிப்புகள் ரிக்வேதத்துல காணப்படல. உலோக வேலை செய்வதை குறிக்கக்கூடிய கர்மரா என்ற சொல் ரிக்வேதத்துல குறிப்பிட்டிருக்கு. இன்னைக்கும் அவங்கள நாம என்ன சொல்றோம், விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். ஆச்சாரியர்கள் நம்ம விஸ்வகர்மா என்ற சொல்லத்தை பயன்படுத்தும். அதே போலவே நூலை குறிக்கும் ஸ்ரீ என்று சொல்லும். மரவேலை செய்வதை குறிக்கும் தச்சன் என்று சொல்லும் ரிக்வேதத்துல இடம்பெற்றிருக்கு. தச்சன் என்ற சொல்லும் இன்னைக்கு நாம் தமிழ்ல வழக்கு சொல்லாக இருக்கு. அடுத்து வந்து வணிகம் பரிமாற்றம் மறுவினியம். தொடக்க வேத காலத்துல வணிகர்கள் இருந்திருக்காங்க. அவங்க இருந்தாலும் வணிக நடவடிக்கைகள் வந்து அதிகமாக இல்லை. பாணி என்போர் தான் எழுதியிருக்காங்க வணிகர்கள் என அழைக்கப்பட்டிருக்காங்க. பான் என்ற சொல்லுக்கே பண்டமாற்று என்று பொருள். இப்ப நம்மகிட்ட ரூபாயை வாங்கிட்டு மீச்சு போட்ட பூரிய கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஒரு பண்டமாற்றுக்காக அதுவும். அதுபோல நிஸ்கா என்பது தங்க அல்லது வெள்ளி அணிகளா இருந்திருக்கலாம். பண்டமாட்டே பரிவர்த்தனைக்காக அந்த அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வழி. ஒரு மதகுரு தான் நடத்தி கொடுத்த வேள்விக்காக 100 குதிரைகளையும் 100 நிஸ்கா என்று சொல்லக்கூடிய பொன் அல்லது வெள்ளி அணிகளையும் பெற்றிருக்காரு. இதுல இருந்தே ஒரு மதகுரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்காரு என்பது இந்த காலகட்டத்துல தெரியுது. அது மாதிரி தட்சணை தட்சிணா என்பது குறிப்பிட்ட சேவைக்காக வழங்கப்பட்ட கட்டணம். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனா பூசாரிக்கு என்ன செய்வோம், தட்டுல காசு போடுறது தட்சணை. அது மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சாலோ நிலை வைக்க போனோமா என்ன செய்வாங்க, இலையில தட்சணை இங்க ஆரம்பிப்பாங்க. ஆக அந்த பழக்கம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்துக்கு இவங்க இணைஞ்சிருக்காங்கன்னா மாட்டுண்டிகளை குதிரை கூட்டிய தேர்வுல இருந்து அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. அது மாதிரி கடல் படகுகள் குறித்த குறிப்புகளும் இந்த ரிக்வேதத்துல இருக்கு. அடுத்து வந்து ரிக்வேத கால அரசுமுறை என்பது இனக்குழு சமூகத்தோட அரசியல் தான். தலைவரே அனைத்து நடவடிக்கைகளையும் மையமாக இருந்துள்ளார். இது ஒரு முக்கியமான 5 கேள்வியா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. தலைவரே அனைத்து நடவடிக்கைகளையும் மையமா இருந்திருக்காரு. அவர் ராஜன் அல்லது அரசன் என்று அழைக்கப்பட்டிருந்தாரு. அந்த அரசர்கள் என்ன பல தூண்களை கொண்ட அரண்மனைகளை வாழ்ந்திருந்திருக்காங்க. மத குருமார்களுக்கு கால்நடைகளையும் தேர்களையும் தங்க அணிகளுமே பரிசாக அவங்க வழங்கியிருக்காங்க. ராஜன் என்பவர் ஒரு பாரம்பரிய தலைவராக இருந்திருக்காரு. ஒரு குடும்பத்திலிருந்து அடுத்தடுத்து மூத்த வாரிசுகளை ராஜன் என்ற பட்டம் கட்டி இணைஞ்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு என்ன கட்சியிலே நம்ம இணைகிறோம், மக்களாட்சிக்கு உள்ள கூட இன்னைக்கு கட்சியிலே பூரா இணைஞ்சிட்டு இருக்காங்க. குடும்ப அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த காலத்துல ஏற்று கேள்வி எடுக்க முடியாத காலம். அப்ப இணைஞ்சிருக்கலாம் பாரம்பரிய அந்த தலைவர்களை சேர்ந்ததுதான். அதுக்கு ஒருவேளை அதுல வாரிசு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும் சமிதி என்ற சபையினால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. அரசனுடைய மிக முக்கியமான பணி என்ன, அவர் அவருடைய இனக்குழுவை காக்கணும், அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், அது மாதிரி எதிரிகளோட போரிடணும், மக்களுக்காக கடவுளோட பிரார்த்தனை செய்யணும். இதுதான் அவருடைய முக்கியமான பணியாக இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நிலப்பரப்பின் மீதும் அவருடைய அந்த அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மக்களின் மீது அவருக்கு மிகுந்த அதிகாரம் இருக்கு. அடுத்து வந்து வேத சமூகமே நான் இருந்திருக்கேன் இராணுவ இயல்பை கொண்டது. எந்நேரம் சண்டை சத்தம் இருந்தது. அப்ப அவங்க என்ன இருக்காங்கன்னா போர்களின் போது சூறையாடிய செல்வம். போர்களின் போது சூறையாடிய செல்வம்னா என்னத்தான் கொள்ளையடித்தாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி எதிரிகளிடமிருந்து பெற்ற கப்பம். அரசனால் என்ன செய்யப்படுதுன்னா தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதன் மூலம் என்ன நடந்திருக்கு, மக்களிடம் நல்ல பணப்புழக்கம் இருந்திருக்கு. அந்த பணப்புழக்கத்தின் மூலமாக நல்ல இணைஞ்சிருக்கிற வரவு செலவு நடந்திருக்கலாம். அடுத்து வந்து தாசர்களும் அடிமைகளும் பரிசு பொருள்களாக கொடுக்கப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன. அடுத்து வந்து புருக்களின் அரசர். புருங்கிறது ஏற்கனவே சொன்னான், பரதவளத்தால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு குழு இது வந்து. அது மாதிரி அந்த புருக்களோட அரசர் வந்து திரச தசியு.
50 பெண்களை பரிசாக கொடுத்துள்ளதாகவும் அதில் தகவல் இருக்கு. இனக்குழு தலைவர்கள் கோபா என்றும் கோபதி என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய பொருள் வந்து கால்நடைகளின் தலைவர் என்பதாகும். கோ என்றாலே பசுவையும் குறிக்கும் அரசனையும் குறிக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல இந்த வார்த்தை அடிக்கடி வரும். அடுத்து வந்து ரிக்வேத காலத்துல, அதாவது ரிக்வேதத்துல வந்து சபா சமிதி விததா கணா என்று அழைக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளன. சபா என்பது வயதில் மூத்தோ அல்லது செல்வர்கள் பங்கேற்ற ஒரு அமைப்பு. சமிதி என்பது மக்கள் கூடக்கூடிய இடமாகும். விததா என்பது இனக்குழுக்களோட அமைப்பு. இராணுவம் மற்றும் மத சார்ந்த பணிகளை இந்த விததா என்ற அமைப்புல மேற்கொண்டிருக்கு. சபா மற்றும் விததாக்களில் பெண்களும் பங்கேற்றிருக்காங்க. அரசுகள் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு சமிதி சபா ஆகிய அமைப்புகளின் ஆதரவை நாடியிருக்காங்க. அடுத்தது மதகுமார்கள் அரசருக்கு அறிவுரையாளர்களாக வழங்கியிருக்காங்க. அதை நாம என்ன செஞ்சோம், சமீபத்துல ஒரு பாகுபலிங்கிற படத்திலே நம்ம பார்த்தோம். அது மாதிரி 23 புலிகேசிங்கிற படத்திலையும் நாம் பார்த்தோம். அது மாதிரி சேனானி என்பவர் படைத்தலைவராக இருந்திருக்கிறாரு. வரிவசூல் அதிகாரிகளை பற்றிய சான்றுகளே இக்கோயத்தில் இல்லை. ஏன்னா ஒருவேளை இணைந்திருக்கலாம், மக்கள் தாமாகவே அரசனுக்கு இணைந்திருக்கலாம், வரியை வழங்கியிருக்கலாம். அந்த வரிக்கு என்ன பேர் என்று அழைக்கப்படுதுன்னா பரி என்று அழைக்கப்படுது. அது மாதிரி நிலப்பரப்பை கட்டுப்படுத்திய அதிகாரி பிரஜாபதி எனப்பட்டிருக்காரு. அது மாதிரி நீதி நிர்வாகம் பற்றிய குறிப்பே எதுவும் இல்லை. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு தவறே செய்யாத மக்கள் வாழ்ந்திருக்கலாம். அது மாதிரி படைக்குழுக்களின் தலைவர்களான கிராமணி என்பவர்களுக்கு பிரஜாபதி என்ன செஞ்சிருக்காரு, அப்பப்போ உதவி செஞ்சிருக்காரு. இந்த கிராமங்களின் தலைவர் கிராமணியே ஆகலாம். அது மாதிரி வேதகால மதமும் சடங்குகளும், பொதுவா வேதகால சமூகத்துல மதமும் சடங்குகளும் முக்கியமான இடம் வகிச்சது. அது மாதிரி இந்த மதம் வந்து இயற்கைத்தன்மை. இயற்கைத்தன்மை என்றால் நம்ம என்ன செய்யறோம், வேம்ப வணங்குறோம், அரச மரத்தை வணங்குறோம், அது மாதிரி சூரியனை வணங்குறோம், சந்திரனை வணங்குறோம், இப்படி வழக்கமெல்லாம் நம்ம தீய வணங்குறோம். இதெல்லாம் நம்ம அந்த காலத்து பழக்கம் தான். உண்மை சொல்லணும்னா இதெல்லாம் பஞ்சபூதங்களையே நம்ம வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மேல ஒரு சக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம இதை கட்டுப்படுத்த முடியாத போது அதை பணிபோடு வணங்கக்கூடிய வழக்கம் நம்மிடம் இருந்திருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்துல பல கடவுள் வழிபாடும் இருந்திருக்கு. அது முக்கியமான கடவுள் வந்து இந்திரன். அவர் புரந்தராய் என்று அழைக்கப்படுறதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நெருப்பு என்பது கடவுளுக்கு மக்களுக்கு இடையிலான தூதுவம். நான் அதை ஏற்கனவே சொன்னேன். கடவுளை கும்பிட போனாலே நாம் என்ன செய்யறோம், விளக்கேற்று வழக்கம் இருக்கு. அவை இருளை அகற்றும் கடவுள் சூரியன். உஷா எனும் பெண் கடவுள் விடியலின் கடவுளாக வழிபடப்படுது. அதிதி பிருத்வி சினிவெளி இதெல்லாம் ஏனைய கடவுள்களாக கருதப்படுகிறது. அது மாதிரி நமக்கு முக்கியமான, அதாவது இந்திரனுக்கு அப்புறம் முக்கியமான கடவுளாக வர்ணன். வர்ணன் என்றால் மலையத்தை குறிப்போம். அதுதான் முக்கிய இடம் வைக்கிறது. காரணம்னா இவங்க வேளாண்மையை பின்பற்றியவர்கள். அடுத்தது வேளாண்மை கால்நடை வளர்ப்பு இதுக்கெல்லாம் எது அவசியமோ, மழை அவசியம். அடுத்து வந்து தாவரங்களின் கடவுளாக சோமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாவரங்களிலிருந்து சோமா என்ன செய்யப்பட்டிருக்கு, சோமவானம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த சோமவானத்தை அருந்துவது சடங்குகளிலும் சடங்குகளோட ஒரு பகுதியாகவே குறிப்பிடப்படுகிறது. அது மாதிரி வலிமையின் கடவுளாக நாம் ஆஞ்சநேயர் சொல்றமே, அந்த ஆஞ்சநேயருக்கு இந்த காலத்தில் மாருத் என்ற கடவுள் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ருத்ரா அல்லது சிவன் குறித்தும் சில குறிப்புகள் காணப்படுகின்றன. சமூகத்துல மொத்தத்துல மதகுருமார்கள் மிக மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன, தொடக்க வேத காலத்துல குலங்களும் இனக்குழுக்களும் சமூகத்தை கட்டமைச்சிருந்திருக்கு. அரசர் ஒரு சில அதிகாரங்களை மட்டுமே பெற்றிருந்திருக்காரு. நிலப்பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஆரிய பழங்குடிகளும் ஆரிய அல்லாத பழங்குடி இனங்களும் அடிக்கடி இருந்திருக்காங்க, போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. அது மாதிரி வர்ண கோட்பாடும் அந்த காலங்களில் இருந்தாலுமே சமூகத்துல பெரிய அளவுல அந்த பாகுபாடுகள் வேறுன்றாங்க இருந்திருக்கு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம அடுத்தது பிற்கால வேத கோட்பாடு குறித்து அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.